தெய்வத்தமிழை நேசிக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சிந்தையெல்லாம் சிவம் மணக்கின்ற அற்புதமான இந்த தொடரிலே தொடர்ந்து பஞ்ச சபைகளை நடராஜ பெருமானுடைய திவ்ய தரிசனத்தை மனதால் கண்டு செவியை குளிர மனம் குளிர நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் திரு ஆலங்காட்டிலே காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த ஒரு அற்புதமான தளத்தை தரிசிக்க இருக்கின்றோம் இது ரத்தன சபை என்று பெயர் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு சிறப்பு உண்டு பொற்சபை என்பது தில்லை வெள்ளி சபை என்பது மதுரை ரத்தன சபை என்பது திருவாலங்காடு தாமிர சபை என்பது திருநெல்வேலி ஓவிய சபை என்பது திருக்குற்றாலம் நடராஜ பெருமான் ஒவ்வொரு சபையிலும் ஆடி அங்கு உள்ள பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றார் நடராஜருடைய ஒரு திருநடம் பயின்று ஆடுகின்ற நாதன் என்று சொல்வார்கள் நட்டம் பயின்றாடும் நாதனை எனவே நடராஜ பெருமான் மிக எளிதில் நமக்கு அருள் செய்வார் ரொம்ப விளையாட்டாக அருள் செய்வார் ஐந்து சபைகளிலே இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்றார் இந்த சபையிலே நடராஜ பெருமான் ஆடுகின்ற அந்த தாண்டவத்திற்கு பெயர் ஊர்துவ தாண்டவம் என்று பெயர் இங்கே தான் காளியோட போட்டி வருகிறது எப்பவும் ஒரு கலை போட்டி என்றால் அதில் போட்டி இருக்க வேண்டும் பரதநாட்டியத்தில் பிற்காலத்தில் அந்த சினிமாவெல்லாம் எடுக்கும்போது ரெண்டு பேர் ஆடி போட்டி வர மாதிரி காட்டியதற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது இதுதான் காளியோடு நடராஜ பெருமான் போட்டி போடுகின்றார் காடியும் நடனம் ஆடுகின்றால் காளி ஆட்டம்னாலே நமக்கு தெரியும் கிராமங்கள்லாம் நிறைய ஆட்டம் காளி ஆட்டம் பார்த்துருக்கோம் ஆனால் சிவபெருமான் நாட்டத்திற்கெல்லாம் நாயகன் அவன் அவங்ககிட்ட போய் போட்டி போட முடியுமா ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொண்டு ஆடிய ஒரு அற்புதமான இடம்தான் திருவாலங்காடு ரத்ன சபை ஊர்துவ தாண்டவம் அப்படி ஆடுகின்ற பொழுது இந்த தளத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்றால் மற்ற எல்லா ஊர்களிலும் நடராஜ பெருமானுக்கு நான்கு கரங்கள் உண்டு நான்கு கரங்கள் ஆனால் திருவாலங்காட்டில் மட்டும் எட்டு கரங்கள் இருக்கு அதெல்லாம் கவனித்து பார்க்கணும் அங்கே போய் திருவாலங்காட்டில் நடராஜ பெருமானை அந்த ரத்தன சபையில் போய் அருகில் சென்று பக்கத்தில் காரைக்கால் அம்மையார் இருப்பாங்க இந்த பக்கம் சிவகாம சுந்தரி இருப்பாங்க காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த ஒரு தலம் அங்கு போய் பார்த்தால் எட்டு கரங்கள் மதுரையில் உள்ள நடராஜருக்கு மட்டும் பத்து கரங்கள் எனவே மதுரையில் பத்து கரங்கள் திருவாலங்காட்டில எட்டு கரங்கள் மற்ற இடங்களில் உள்ள அத்தனை நடராஜ பெருமாளுக்கும் நான்கு கரங்கள் எனவே கோயிலுக்கு சென்றால் ஒவ்வொரு ஐதீகத்தோடு ஒவ்வொரு உருவகத்தோடு அதை அமைத்திருக்கிறார்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எட்டு கரங்கள்னால் ஆடுகின்ற பொழுது வேகமாக அந்த காதிலே உள்ள குண்டலம் கீழே விழுந்து விடுகிறது அந்த குண்டலத்தை தன்னுடைய இடது காலால் எடுத்து காதிலே மாட்டுகிறாராம் கையால் இல்லை காலால் எடுத்து மாட்டுவது எப்படி ஆடுகின்ற பொழுது காலை வானத்தின் மேலே தூக்கி தூக்கிவிடுகின்றார் காலை தோற்றுவிடுகின்றாள் எனவே சிவன் காளியோடு போட்டி போட்டு நடனமாடி காளி தோற்ற இடம் எனவே தான் தில்லையில் போய் எல்லையிலே அமர்ந்திருக்கின்றால் தில்லை காளி எனவே தோற்று அமைதியாக இருக்கக்கூடிய இடம் தில்லை தோற்ற இடம் திருவாலங்காடு எனவே இந்த திருவாலங்காட்டில் தான் காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த ஒரு தலம் வட ஆரண்யேஸ்வரர் என்று பெயர் எனவே திருவாலங்காட்டிற்கு சென்று ஞானசம்பந்தர் சம்பந்தர் அப்பர் போன்றவர்களெல்லாம் அந்த நடராஜ மூர்த்தியை தரிசித்து பாடியிருக்கிறார்கள் அப்படி திருவாலங்காடு ரத்தன சபைக்கு சென்று அங்கு உள்ள ஊர்துவ தாண்டவ மூர்த்தியை அதாவது காலை வானத்திலே வைத்து ஆடுகின்ற ஒரு மூர்த்தியை நாமும் தரிசித்து மகிழ்வோம் மற்றொரு சிவசிந்தனையோடு நாளை தினம் சந்திப்போம் நன்றி வணக்கம்